சார், நீட் விஷயத்துல வந்து முக்கியத்துவம் வந்து சரியான அழுத்தம் போட்டு இந்த மூன்று நாள் சட்டசபை விவாதத்தில் மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் பாசுபகானன் எடப்பாடியார் அவர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் நெற்றியிலே ஆணி அடித்தார் போல் சொன்னார்கள். இந்த நீட் என்ற கொடிய விஷப்பாம்பை முதன் முதலாக தமிழகத்திலே நுழைய விட்டது திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வைத்த காங்கிரஸ் கட்சி. அப்போது மத்திய அமைச்சர் என்கிற பதவிக்காக வாய்மூடி மௌனியாக இருந்துவிட்டு பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டு இன்றைக்கு அந்த கொடிய விஷப்பாம்பு கொத்துகிறதே கடிக்கிறதே என்று நீங்கள் பாசாங்கு செய்வதை மாணவ சமுதாயம் ஒரு நாளும் நம்ப மாட்டார்கள். ஆகவே பாம்பு ஊருக்கு நுழைவதற்கு முன்பாகவே நீங்கள் அடித்து விரட்டி அதை கொண்டிருக்க வேண்டும். ஆனால் விஷப்பாம்பை ஊருக்குள்ளே விட்டுவிட்டு இப்போது கடிக்கிறதை நீங்கள் வேடிக்கை பார்க்கிறீர்கள் என்று அவர்கள் பாசாங்கு செய்வதை மாணவ சமுதாயம் நம்ப தயாராக இல்லை. அவை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மாணவ சமுதாயத்தினுடைய இழப்பிற்கு திராவிட முன்னேற்ற கழகம்தான் காரணம் என்பதை ஆணித்தனமாக ஆதாரத்தோடு சட்டசபையில் மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அவர்கள் உணர்ச்சிபுறமாக எரிமலையாக உண்மையை உரக்க சொல்லுகிற போது எதிரணியில் இருந்த மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட அத்தனை பேர்களும் வாய்மொழி மௌனியாக இருந்தார்களே ஒழிய அதற்கு அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, எந்த சாட்சிகளும் இல்லை. ஆகவே உண்மையை உரக்க சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஊருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிற துரோகத்தை, அன்றைக்கு மாணவ சமுதாயத்திற்கு செய்திருக்கிற துரோகத்தை தோலுரித்து காட்டியிருக்கிறார். அதை எதிர்த்து பேசுவதற்கு திராணி இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் முப்பெரும் விழா என்று அவருடைய கழகத்தினுடைய அறங்களை நடத்தி அங்கே அவர்கள் எதிர்பார்த்து பாடியிருக்கிறார்களே தவிர அவர்கள்தான் மாணவ சமுதாயத்துக்கு துரோகம் செய்தார்கள். இது நீட் என்கின்ற, ஏனென்றால் நாம் எல்லாம் சாமானியர்கள், நாம் எல்லாம் எளியவர்கள், நம்மால் இந்த நீட் தேர்வை எதிர்கொள்ள முடியுமா என்கின்ற அச்சம் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. ஆகவே இதை முளையிலேயே கிள்ளே விரியாமல் இதை தும்பிவிட்டு வாழை பிடிப்பது என்ற கதையாக அவர்கள் இன்றைக்கு பாசாங்கு செய்கிறார்கள், உத்தமர் வேடம் போடுகிறார்கள் என்பதை அப்பட்டமாக தோலுரித்து காட்டினார் மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் பாசுமிகாரன் எடப்பாடி அவர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும். ஆகிய உண்மை ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. இனி அவர்கள் செய். நன்றி. நாங்கள் இருக்கிற எல்லாருமே வந்து தம்பி கட்டுப்பட்டவர்கள், தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள். தலைமையில் எப்படி புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டோமோ அதே போன்று தான் இன்றைக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க. இது சம்பந்தமாக பொது வெளியிலே விவாதிப்பதை வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டும், அது தடை செய்யப்படுகிறது என்று சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அதில் என்ன நியாயம் இருக்குது? நீங்கள் அவங்கள்ட்ட தானே கேட்கணும், சொன்னவங்கள்ட்ட கேட்காம பாவம் என் சொல்லாத. இது நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் சொன்னவங்கள்ட்ட நாங்கள் எல்லாருமே கட்சிக்கு கட்டுப்பட்டவங்க, தலைமைக்கு கட்டுப்பட்டவங்க. தலைமை ஒரு உத்தரவுனா அது வந்து லட்சுமணன் கோடு மாதிரி நாங்கள் தாண்ட மாட்டோம். தமிழகத்துக்கு இரண்டாவது தலைநகர் அவசியம் சொல்லி உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக நிறுவனர் ராமதாஸ் சொல்லியிருக்காரு. அது திருச்சியில் அமையணும் அப்படின்னு சொல்லி மத்திய பகுதி அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே அமைச்சர்கள் மாறுபட்ட கருத்து இருந்தது, இன்னும் அந்த அமைதியாக இருந்தது என்ன நிலைப்பாடு இல்லை? அமைதியாக இல்லை. இப்போ இந்த மக்கள் தொகையுடைய கணக்கெடுப்பு எடுக்கிறதுனால இப்போ நம்ம கொரோனா கோவிட்டில் வந்து நம்ம வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நிறுத்தி வச்சுருந்தோம். இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான அந்த ஆயத்த பணிகளுக்கு இப்போ தயாராகிக்கிட்டு இருக்கோம். அதனால் இப்போ இந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கிற போது இந்த ஜூரிசிக்ஷன் வட்டமோ கோட்டமோ மாவட்டமோ பிரிக்கிறது வந்து அது வந்து நமக்கு வந்து பிரிக்கக்கூடாது, அந்த இதில் வந்து தடை இருக்கிறது. ஆனால் தென் தமிழகத்தினுடைய வளர்ச்சி சரியான, இப்போ நம்ம சென்னை பார்க்குறோம், இந்த சென்னை பழமையானது பூர்வீகமானது, அதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லை. பெருகி வருகிற மக்கள் தொகையிலிருந்து சென்னைக்கு சுதந்திரம் விடுதலை வேண்டும் என்பது எல்லோருடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த சுதந்திரம் என்பதும் விடுதலை என்பதும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் வந்து ஒரு சுகாதாரமான வாழ்க்கையை அமைத்து தருவது, இன்னும் இந்த மக்களுக்கு இன்னும் வந்து தேவைகளை பூர்த்தி செய்வது. ஏனென்றால் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதே பல்வேறு சவால்கள் இருக்கிறது. 85 லட்சம் பேர், 1 கோடி பேர் இங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 25 லட்சம் பேர் சென்னைக்கு வந்து செல்கிறார்கள். அப்படி வந்து செல்கிற 25 லட்சம் பேருக்கும் இங்கே இருக்கக்கூடிய 1 கோடிக்கு மேற்பட்டவர்களுக்கும்
நாம் தேவையான அடிப்படை தேவைகளை செய்வதிலே பல்வேறு சவால்கள் இருக்கிறது. அப்படி வருகிறவர்கள் எந்த பணிகளுக்காக வருகிறார்கள் என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய தலைமை செயலகத்தை அணுகுவதற்காக, இங்கே இருக்கக்கூடிய தலைமை இடத்தை அணுகுவதற்காகத்தான் வருகிறார்களே தவிர மற்ற பணிகள் என்பது மிக மிக குறைவு. ஆகவே 85% தலைமையிடத்தை நோக்கி வருகிறார்கள், 15% சுற்றுலா போன்ற காரணங்களுக்காக வருகிறார்கள். ஆகவே வருகிற காலங்களிலே அதை நாம் பரிசீலனைக்க வேண்டும் என்பது தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய உணர்வுகளை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கின்றோம். தற்போது ஏன் அது மௌனம் காக்கிறீர்கள் என்று சொன்னால், இப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஒரு வட்டமோ ஒரு கோட்டமோ அந்த ஆட்சியினுடைய எல்லைகளை நாம் வந்து பிரிப்பதற்கு இயலாது. ஆகவே காலம் கனிந்து வருகிற போது, காலம் கனிந்து வந்திருக்கிறது, இது காலத்தின் கட்டாயமாக தேவை எழுந்திருக்கிறது. தற்போது எழுந்திருக்கிற தேவையை பூர்த்தி செய்கிற காலம் எப்போது கனியும் என்பதை நம்பிக்கையோடு காத்திருக்கும். மயிலாடுதுறை மாவட்ட அறிவித்து 45 நாட்கள் நீங்க அங்கே போய் பாருங்க, தனி அதிகாரி நியமனம் செய்து அங்கே எல்லாமே அரசாணை வெளியிடப்பட்டு தனி அதிகாரி பொறுப்பேற்று ஏறத்தால 6 மாவட்டங்களும் வந்து செயல்படுகிறது, அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ வந்து இந்த கோவிட் கொரோனா காலங்களில் எல்லோரும் ஒரு இடத்துல வந்து சங்கமிப்பது, எல்லோரும் ஒரு இடத்துல சந்திப்பது, எல்லோரும் ஒரு இடத்துல வருகை தருவது என்பது ஆரோக்கியத்திற்கு அது வந்து எதிரானதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இன்றைக்கு ஆன்லைனில் தான் எல்லாமே பண்ணுறோம், எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி இன்றைக்கி சஜஸ்ட் பண்ணுறோம். ஆகவே இன்றைக்கு விவசாயம் என்பதும் சரி, தொழில்துறை என்பதும் சரி, சிறு குறு தொழில் என்பதும் சரி, வேலைவாய்ப்பு என்பதும் சரி, அது வந்து நாம் இதில் கருத்தில் கொள்ளவில்லை. இன்றைக்கு ஒரே இடத்திலே எல்லோரும் வந்து குவிவதை தவிர்ப்பதற்கு தேவையான மாற்று நடவடிக்கைகளை உருவாக்குவதற்கு நாம் சிந்திக்க, தொலைநோக்கு பார்வையில் சிந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அது இன்னும் பீஸ்பிலிட்டிக்கு குழு அமைப்பாங்க, ஆலோசனை செய்வாங்க, ஆய்வு நடத்துவாங்க, மக்களுடைய கருத்துக்களை கேட்பாங்க, தலைவருடைய கருத்துக்கள் கேட்பாங்க, பத்திரிகையாளருடைய கருத்துக்களை கேட்பாங்க. அதற்கு பிறகுதான் அது வந்து எங்கே அமையணும், எப்படி அமையணும், ஏன் அமையணும், அதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். இது வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறாங்க, இனி அடுத்தடுத்த கட்டங்களில் உயரும். இப்போ நாங்கள் கூட்டத்தை நடத்திக்கலாமா? இப்போ நீங்கள் நான் உறுப்பினர் சேர்க்கை முகாமுக்கான வந்து கேள்விகள் கேட்குறத நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் வந்து அது சம்மந்தம் இல்லாத கேள்வி கேட்டிங்கன்னா நான் எப்படி பதில் சொல்கிறது? இப்போ உறுப்பினர் சேர்க்கையில் 800,000 இவர் கேட்டார், அப்புறம் பேரிடர் மேலாண்மை துறையில் அவர் கேட்டார், இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். நீங்கள் இல்லாத கேள்வி கேட்டிங்கன்னா நான் எதை சொல்கிறது? அதனால் இப்போ நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் அந்த உறுப்பினர் சேர்க்கிறதுக்கான நிர்வாகிகளை சந்திப்பேன்.